தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக பாஜகவிலிருந்து திரு ஆசிர்வாதம் ஆச்சாரிய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீனை வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். அமலாக்கத்துறையுடைய கடும் எதிர்ப்பு கொடுக்கப்பட்டாலும் கூட, இது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? வணக்கம். இது வந்து ஒரு இன்டரிம் பெயில் தான், அதாவது 1ஆம் தேதி வரை ஒரு பெயில். அதுல வந்து என்னென்ன கண்டிஷன் அப்படின்றது வந்து இப்ப மிக விரைவில் தெரிய வரும். அந்த கண்டிஷன்ல வந்து அவரு ஒன்லி பிரச்சாரம் மட்டும்தான் பண்ண முடியுமா, ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் சீஃப் மினிஸ்டரா பணியாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸே வந்து போன தடவை ஹியரிங் நடக்கும்போது சொல்லியிருக்காங்க, நீங்க சீஃப் மினிஸ்டரா எந்த ஒரு கோப்புகள்லையும் கையெழுத்துப்படக்கூடாது, சீஃப் மினிஸ்டர்ன்ற முறையில எந்த ஒரு அபிஷியல் மீட்டிங்கும் கன்வீன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதனால இந்த கண்டிஷன்ஸ் அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும்போது அந்த ஒரு அக்யூஸ்டுன்ற முறையில் அவருக்கு வந்து பெயில் கொடுத்துருக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு முழு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு இன்டரிம் பெயில் தான், இது ஒரு பெர்மனன்ட் பெயில் கிடையாது. ஜூன் 2ஆம் தேதி அவர் திரும்பி சரண்டர் ஆகணும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் இதுக்கு முன்னாடி பேசினவர் வந்து இது ஒரு மிகப்பெரிய புரட்சியை வந்து வெடிக்கும், சசிகலா வெளியில வரும்போது எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இருக்கும், டெல்லி முழுக்க வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அது மாதிரிலாம் இங்கே எங்கேயுமே அது மாதிரி தெரியல. நான் இன்ஃபேக்ட் டெல்லியிலேருந்து தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு அக்யூஸ்டுன்ற முறையில அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இன்டரிம் பெயிலாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதுல வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதில் கண்டிப்பாக என்னென்ன கண்டிஷன்ஸ் போடணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபுல் ஆர்டர் வரும்போது நம்ம இதை பற்றி விரிவாக பேசலாம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஆசிர்வாதம் ஆச்சாரி.